வணக்கம். எங்களுடைய ஒன்றிய செயலாளர் தவமணி அவர்களுடைய இல்ல திருமண விழாவில் பங்கேற்கிறதற்காக இன்னைக்கு நான் மதுரைக்கு வந்திருக்கேன். இன்னைக்கு திருமண விழா மட்டும் கிடையாது, சுதந்திர போராட்ட தியாகி வஉசி அவர்களுடைய பிறந்தநாள். அவருடைய திருவுருவ சிலைக்கும் மாலை அணிவித்து கௌரவிக்க இருக்கிறோம். இன்னைக்கு ஆசிரியர்கள் தினம். உலகத்தில் இருக்கும் அனைத்து ஆசிரியர் பெருமக்களுக்கும் ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மாதா பிதா குரு தெய்வம் அப்படின்னு சொல்வோம், அதனால் அப்பா அம்மாவுக்கு அடுத்த மிகப்பெரிய ஒரு ஸ்தானம் குருவுக்கு தான். எனவே அந்த குருவாக இருந்து எல்லாருடைய வாழ்க்கையிலும் மிக முக்கியமான அங்கம் வகிக்கும் ஆசிரிய பெருமக்களுக்கு கேப்டன் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்கள் வந்து ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறோம். அது மட்டும் கிடையாது, இன்றைக்கி மணமக்கள் எல்லா சீரோடும் சிறப்போடும் வாழணும்னு சொல்லி எங்கள் மாவட்ட கழக செயலாளர்கள் கட்சியின் சார்பாக வாழ்த்துக்களை நான் தெரிவிச்சிருக்கேன். முதலமைச்சருடைய அமெரிக்க பயணம் முதலீடுகளை ஈர்க்கும் நடவடிக்கைகள்லாம் உண்மையிலே முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வர வேண்டும் என்பதுதான் ஒட்டுமொத்த தமிழக மக்களினுடைய விருப்பம். அந்த வகையில் என்னுடைய விருப்பமும் அதுதான். ஆனால் இதுவரைக்கும் எத்தனையோ நாடுகளுக்கு அவங்க சென்று இருக்காங்க, எத்தனை முதலீடுகளை ஈர்த்து கொண்டு வந்திருக்காங்க, எத்தனை இங்கே ஃபேக்ட்ரிஸ் கொண்டு வந்திருக்காங்க, இதன் மூலம் எத்தனை லட்சம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுத்திருக்கிறார்கள் என்பது மக்கள் கேள்வியாக மிகப்பெரிய ஒரு கேள்வி இருக்கிறது. அதனால் இன்றைக்கு அமெரிக்கா சென்றிருக்கும் முதல்வர் அவர்கள் நல்லபடியாக அவர் பயணத்தை முடித்து வரட்டும், ஆனால் வரும்போது எத்தனை முதலீடுகளை அவர் ஈர்த்து கொண்டு வருகிறார் என்பதை பார்க்க மக்கள் ஆவலோடு இருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி அவர் சைக்கிள் ஓட்டுறாரு, பாட்டு பாடிக்கிட்டு இருக்காரு, சிலைகளிடம் போய் ஃபோட்டோ எடுத்துக்கிறாரு. இது வெறும் சுற்றுலா மாதிரி இல்லாமல் மக்களுக்கு பயனளிக்கக்கூடிய அளவில் நிச்சயமாக வேலை வாய்ப்பை உருவாக்கக்கூடிய ஒரு சிறந்த பயணமாக இருக்கணும்னு சொல்லி நான் கேட்டுக்கிறேன். மேகதாதுல அணை கட்டுறதுனால தமிழ்நாட்டுக்கு தான் நல்லது அப்படின்னு கர்நாடக துணை முதலமைச்சர் சொல்கிறாங்க. இல்லை, நேற்று வந்து சிவகுமார் அவர்கள் சென்னைக்கு வந்து உதயாநிதியை சந்தித்து மேகதாதுல அணை கட்டினால் தமிழகத்திற்கு நல்லது என்ற ஒரு கருத்தை அவர் சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனால் நமது விவசாய பெருமக்கள் அண்ணன் பாண்டியன் தலைமையில் நேற்று முந்தானேத்து என்னை வந்து சந்தித்தாங்க. அப்போ அவங்க எல்லோரும் கேட்டுக்கொள்வது மேகதாதுல அணை வந்தால் நிச்சயமாக தமிழ்நாடு பாலைவனமாக மாறும். அது மட்டும் கிடையாது, முன்னே ஏற்கனவே நம்ம வந்து திட்டமிட்டபடி தமிழ்நாட்டிலேயே நம்ம வந்து அணைகளை அமைப்பதற்கும் தண்ணீரை சேமிப்பதற்கும் தொலைநோக்கு பார்வையோடு பல திட்டங்களை கொண்டு வந்தால்தான் தமிழகத்தின் விவசாயம் காக்கப்படும். எனவே நிச்சயமாக மேகதாது அணை வருவதனால் தமிழகத்திற்கு எந்த பலனும் இல்லை என்பது தான் நம்ம விவசாய மக்களுடைய கருத்தாக இருக்கிறது. எனவே நிச்சயமாக விவசாயிகளை காப்பாற்ற வேண்டியது ஒவ்வொருடைய கட்சியின் கடமை. திரைத்துறையில் பாலியல் அத்துமீறல்கள் சம்பந்தமான குரல் இப்போ அதிகமாக வர ஆரம்பிச்சது, பெரிய நடிகர் கூட தெரியாதுன்ற மாதிரி. இல்லை, அது வந்து நிச்சயமாக ஒரு கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். பெண்கள் அப்படின்னாலே வந்து தவறாக அவர்களை பயன்படுத்துகின்ற மனப்பான்மை இன்னைக்கு சினிமா துறையில் மட்டுமே கிடையாதுங்க, அனைத்து துறையிலுமே வந்து இது மாதிரி விஷயங்கள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. பசும் தோல் போர்த்திய புலிகளாக பெரிய மனிதர்கள் என்ற போர்வையில் இருக்கின்ற பல பேர் பல தவறுகளை செய்துக்கிட்டு இருக்காங்க. பெண்கள் தைரியமாக இப்போ வந்து கேள்வி கேட்க ஆரம்பிச்சிருக்காங்க. நிச்சயமாக என்றைக்கும் பெண்களுக்கு நான் வந்து உறுதுணையாக இருப்பேன். அது மட்டும் கிடையாது, தவறுகள் எங்கு நடந்தாலும் நிச்சயமாக அதை தட்டி கேட்கணும். ஏன்னா இன்றைக்கி கொல்கத்தாவில் ஒரு மருத்துவ மாணவிக்கு ஏற்பட்ட ஒரு கொடுமை இனி வருங்காலங்களில் எங்கேயும் ஏற்படக்கூடாது. முதல் ஆளாக அந்த குற்றம் புரிந்தவர்களுக்கு தூக்கு தண்டனை தர வேண்டும் என்று சொன்னது நான் தான். ஒரு பெண்ணாக, ஒரு கழகத்தின் பொதுச் செயலாளராக நிச்சயமாக பெண்களுக்கு எதிராக நடக்கின்ற கொடுமைகளுக்கு உறுதியாக தூக்கு தண்டனை போன்ற உயர்ந்த தண்டனை, உயர்பட்ச தண்டனை தரும்போது இனி வருங்காலங்களில் இந்த மாதிரி தவறுகள் நடக்காமல் நம்ம தடுக்க முடியும். அது திரைத்துறை மட்டும் கிடையாது, இன்றைக்கி அனைத்து துறைகளிலுமே இது போன்ற நிகழ்ச்சிகள் நடந்துக்கிட்டு இருக்கு. இது வன்மையாக கண்டிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது கடுமையான சட்டங்களை கொண்டு தான் இது வந்து நம்ம தட்டி கேட்கணும். பெண்களும் தைரியமாக அவர்களுக்கு நடக்கின்ற கொடுமையை தைரியமாக சொல்லணும், எதுக்கு பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்களும் நிச்சயமாக எல்லாருமே இதில் தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன்,
ஒரு சிலர் செய்கின்ற தவறு ஒட்டுமொத்த ஆண் மக்களை வந்து இன்னைக்கு தலைகுனிவான ஒரு நிலைக்கு கொண்டு போகுது. அதனால் எல்லாருமே வந்து ஒரு ஈக்குவாலிட்டியை மெயின்டைன் பண்ணுங்க. ஆண்கள் பெண்கள் என்ற எதுக்கு பாகுபாடு?